அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாமிய தகவல்கள் என்ற இந்த சேனலில் அல்லாஹினுடைய மகத்தான கருணையின் காரணத்தினால் பல்வேறு செய்திகளை பல்வேறு நேரங்களில் பல்வேறு தலைப்புகளாக தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியிலே தலீலு சாயிலீன் என்று சொல்லக்கூடிய அந்த அரபி கிதாபில் ஒரு முக்கியமான செய்தியை பதிவு செய்து இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு கிராமவாசி அரபி வருகின்றார். வந்த அந்த கிராமவாசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மேனியிலே அணிந்திருந்த அந்த சால்வையை பிடித்து இழுக்குகின்றார். அந்த சால்வையை கழுத்தோடு கழுத்தாக முறுக்குகின்றார். இந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து அவர் அழைத்து சொல்கின்றார், முஹம்மதே, இந்த சொத்துக்கள் எல்லாம் பொருள் எல்லாம் உங்களுக்கோ உங்களுடைய தந்தைக்கோ சொந்தம் கிடையாது என்ற வார்த்தையை சொல்லுகின்றார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலேயும் கூட அவரிடத்திலே கோபப்படவில்லை. கோபப்படாமல் கேட்கின்றார்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமோ சொல்லுங்கள் என்பதாக சொல்ல அவர் சில பொருட்களை கேட்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு தேவையான பொருட்களை கொடுத்து விடுகின்றார்கள். கொடுத்து விட்டு கேட்கின்றார்கள், தோழரே, நான் இப்போது உங்களிடத்திலே உபகாரமாக நடந்து கொண்டேனா, உடைய தேவையை நிறைவேற்றி விட்டேனா என்பதாக கேட்க அந்த கிராமவாசி சொல்கின்றார், எங்கே நீங்கள் உபகாரமாக நடந்து கொண்டீர்கள், எங்கே நல்ல முறையிலே நடந்து கொண்டீர்கள், உங்களுக்கு நன்றி சொல்லும் அளவுக்குள்ள செயலை நீங்கள் செய்யவில்லையே என்பதாக அந்த மனிதர் இன்னும் கடினமான வார்த்தையை உபயோகப்படுத்த அருகாமையிலே அமர்ந்திருந்த ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகவும் கோபப்பட்டவர்களாக கொந்தளித்தவர்களாக தன்னுடைய வாளை உருவுகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், உன்னுடைய திருத்தூதர் அவர்களே, எனக்கு அனுமதியை தாருங்கள், இந்த நயவஞ்சகத்தன்மையோடு இருக்கக்கூடிய இந்த மனிதரை நான் கொன்று விடுகின்றேன் என்பதாக கேட்கும் நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உமர் அவர்களே, எனக்கும் அவருக்கும் மத்தியிலே நடக்கக்கூடிய இந்த உரையாடலில் நீங்கள் தலையிட வேண்டாம், உங்களுக்கு அது அவசியம் கிடையாது என்பதாக சொல்லி அவர்களை அமைதிப்படுத்திவிட்டு வந்த மனிதரை வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார்கள். அவருக்கு தேவையான உணவுகளை நிறைவான முறையிலே கொடுக்கின்றார்கள். கொடுத்துவிட்டு அவருக்கு தேவையான பொருட்களையும் கொடுக்கின்றார்கள். கொடுத்துவிட்டு அந்த மனிதரை பார்த்து கேட்கின்றார்கள், தோழரே, இப்போதாவது உங்களிடத்திலே நான் உபகாரமாக நல்ல முறையில் நடந்து கொண்டேனா என்பதாக கேட்க அந்த வந்த மனிதர் சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், இப்போதுதான் உபகாரம் செய்திருக்கின்றீர்கள், நல்ல முறையிலே நடந்திருக்கின்றீர்கள், உங்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன், என்னுடைய குடும்பத்திற்கு நீங்கள் செய்த உபகாரத்திற்காகவும் நான் நன்றி செலுத்துகின்றேன் என்பதாக அந்த மனிதர் சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் மிக பணிவோடு சொல்கின்றார்கள், தோழரே, என்னுடைய நண்பர்களுக்கு மத்தியிலே நீ மிக கோபமாக நடந்து கொண்டதன் விளைவாக என்னுடைய நண்பர்கள் உம்மிடத்திலே கோபப்பட்டு விட்டார்கள், எனவே நீங்கள் சொல்லக்கூடிய இதே வார்த்தையை நண்பருடைய சபைக்கு வந்து சொல்லிவிட்டால் அவர்கள் சாந்தமாகி விடுவார்கள், உங்களிடத்திலே கோபப்பட்டதை நீக்கிக் கொள்வார்கள் என்பதாக சொல்லி அந்த நண்பரை பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்கின்றார்கள். நண்பர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அவையிலே அந்த மனிதர் சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், நிறைவான உபகாரத்தை எனக்கும் செய்திருக்கின்றீர்கள், என்னுடைய குடும்பத்திற்கும் செய்திருக்கின்றீர்கள், அத்தனைக்கும் சேர்த்து உங்களுக்கு ஜசாக்கல்லா, அல்லாஹ் கூலியை தருவானாக என்ற அந்த வார்த்தையை அந்த மனிதர் சொல்லி, நீங்கள் நிறைவான உபகாரத்தை செய்திருக்கிறீர்கள், மிக நல்ல முறையிலே நடந்து கொண்டீர்கள் என்ற அந்த சொல்லை அந்த கிராமவாசி சொன்ன அந்த வரலாறை பார்க்கின்றோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நுட்பமான அந்த அறிவோடு மக்களிடத்திலே பழகி இருக்கின்றார்கள். முரட்டுத்தனமான மனிதனை கூட சாந்தமான மனிதனாக மாற்றி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை இந்த வரலாற்றிலே பார்க்கின்றோம். எனவே எவ்வளவு பெரிய முரட்டு குணத்தை படைத்த மனிதர்களோடும் நளின குணத்தோடு வாழ்ந்து அல்லாஹ்வினுடைய அவனுடைய தூதருடைய முழுமையான பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய நல்லோருடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும்
அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக. வஆக்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.